Namaskaram. கூடியிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் 58வது ஸ்ரீ ராமநவமி கலை விழாவின் அன்பு வணக்கம். ஆறு சிறந்த அறிஞர்கள் பங்கு கொண்டு மகாபெரியவர்கள் பற்றி வழங்கும் வித்தியாசமான அரிய கண்ணோட்டம் இன்று முதல் 3 நாட்கள் அனுபவிக்க உள்ளோம். இன்றைய நமது சிறப்பு பேச்சாளர் டாக்டர் கே ராமசுப்ரமணியன் அவர்கள் தியோரட்டிக்கல் பிசிக்ஸில் PhD பிரிந்து முனைவர் பட்டம் பெற்றவர், பொறியியல் பட்டதாரி, சமஸ்கிருதத்தில் முதுநிலை பட்டதாரி. பல்துறை ஆராய்ச்சிக்காக மாறுபட்ட பாடங்களை படித்து தம்மை தயார்படுத்திக் கொண்டார். அட் த சென்டர் ஃபார் த இந்தியன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமானிட்டிஸ் அண்ட் சோசியல் சயின்சஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பேயில் பேராசிரியராக பணிபுரிகிறார். 2003 கடினமான 14 செமஸ்டர் புரோகிராம் கொண்ட அத்வைத வேதாந்தா இவர் படித்து முடித்ததால் ஸ்ருங்கேரி சாரதா பீடம் இவருக்கு வித்வத் பிரவரா என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தது. கணித யுக்தி பாஷா, ரேஷனல்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் அஸ்ட்ரானமி, தந்திர சங்கிரக மற்றும் கரண பத்ததி பற்றிய ஆராய்ச்சி புத்தகத்தின் ஒரு ஆசிரியராக இவர் அளித்த விஷயங்கள் கேரளா ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ரானமி அண்ட் மேத்தமெட்டிக்ஸின் எதிர்கால வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பாய் அமைந்தது. இவரது உன்னதமான பாண்டித்யம் அங்கீகரிக்கப்பட்டு 2008 அன்றைய நமது ஜனாதிபதி அவர்களால் மகரிஷி பத்ராயன் வியாச சம்மான் விருது வழங்கப்பட்டது. பல உள்நாட்டு வெளிநாட்டு சபைகளில் அங்கத்தினராக உள்ளார். இவரது தாயார் சமஸ்கிருதத்தில் பாண்டித்யம் பெற்றவர். தாயாரின் தனி ஒரு முயற்சியால் இவரது கிராமத்தில் ஒரு கோவில் அழகாய் உருவானது. இவரது தகப்பனார் ஸ்ரீ முல்லைவாசல் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சென்னை சான்ஸ்கிரிட் காலேஜ் முன்னாள் முதல்வர், நம் காஞ்சி மடத்து பக்தர். முதல் தொடக்கம் காஞ்சி மகானின் மனதிற்கு மிகவும் நெருக்கமான வேதம் அழகாக விவரிக்க வருகின்றார் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்கள். ஹர ஹர நம பார்வதி பதயே ஜானகீகாந்தஸ்மரணம் சத்குருஸ்வாமினஹ யோந்தஃ பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகிலசக்திதரஸ்வதாம்னா அன்யாம்ஸ்ச ஹஸ்தசரணஸ்ரவணத்வகாதீன் ப்ராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம் யம் குரும் ஹி ஸ்வயம் சத்யஹ பிரஜ்ஞா பக்தி விநீதயஹ தீப்திஶ்சாபி வ்ருதாஸ் சத்யம் தம் குரும் ப்ரணமாம்யஹம். இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து பக்த மகாஜனங்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு வாழ்த்து அப்படின்னு சொல்லும் பொழுது சாதாரணமாக ஜனவரி தான் அநேகமாக எல்லாருக்கும் தெரியறது. வஸ்துதா பார்த்தோமானா இப்போ பண்ணுறோமே இதுதான் உச்சிதமானது. 2-3 விதமான புத்தாண்டு இப்போ நாம் கொண்டாடுறோம். ஒன்று யுகாதி, இன்னொன்று ஏப்ரல் மாதத்தில் மேஷாதி, இன்னொன்று ஜனவரி ஆதி. இந்த இப்போ இந்த புத்தாண்டு இருக்கே இதுதான் இந்த சந்திரன் 12 சுற்றி சுற்றி வந்து இந்த சந்திரனும் சூரியனும் 12 அமாவாசை முடிஞ்சா அது கிட்டத்தட்ட 354 நாள் வரும். அதனால் இந்த யுகாதி 11 நாள் பின்ன போகும். அதுக்கப்புறம் 1 மாதம் முன்ன வந்துடும். இது நாம் எல்லாம் நேராக பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இப்பேற்பட்ட ஒரு சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவகாசமே இல்லை. இப்போ இது எதனால் நம்ம கொண்டாடுறோம், இப்படி பல பண்டிகைகளையும் நம்மளுடைய சாஸ்திரங்களில் உள்ள விஷயங்களையோ நமக்கு எடுத்து சொல்கிறதுக்காகவே அவதாரம் பண்ணிய மகாபுருஷர் நம்ம காஞ்சி பரமாச்சாரியார். இப்போ சொல்லும்போது சொன்னால் பூரா ராமநாம ஸ்மரணம் பண்ணிக்கொண்டு அவர் வந்தார் அப்படின்னு. நாம் எதை ஸ்மரணம் பண்ணுறோமோ அதாகவே நாம் ஆயிடுவோம்.
அவர் தீவிரமாக அந்த ராமநாம ஸ்மரணம் பண்ணதினாலே ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போ அதே போல இவர் விக்கிரகவான் தர்மஹா அப்படியே இருந்தார். ராம குணங்களே எடுத்து சொல்லும் பொழுது கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ்ச கிருதஜ்ஞ்ச சத்யவாக்கியோ திருடவிரதா சாரித்ரேண ச கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா வித்வான் கஹ்க சமர்த்தஸ்ச கஷ்டைக பிரியதரிசனா ஆத்மவான் கோஜிதக்ரோதோ த்யுதிமான் கோனசூயகா கஸ்ய பிப்யதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் அப்படின்னு கேட்கிறார். அப்போது இந்த சப்தங்களுக்கெல்லாம் சாமான்யமாக அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிடும். ஆத்மவான் கோ ஜிதக்ரோதா த்யுதிமான் கோனசூயகா கஸ்ய பிப்யதி தேவாஸ்ச அப்படின்னெல்லாம் வர்ணனம் பண்ணுறார். ஆத்மவான் அப்படிங்கிற சப்தத்துக்கு யார் தன்னுடைய மனசை தன் வசத்தில் வச்சுண்டாரோ அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுதான் ரொம்ப துர்லபம். அப்பேற்பட்ட அந்த பரமாச்சாரியா தர்மமூர்த்தி ராமகுணங்கள் பூர்த்தியாக இங்கே என்ன வர்ணனம் பண்ணப்பட்டிருக்கோ அது பூரா நிரம்பி இருந்தவர். அப்போது ராமன் எதை தர்ம சம்ரக்ஷணம் தர்ம சம்ஸ்தாபனம் அப்படிங்கிறத கொண்டு தானே அவதாரம் பண்ணினார். அப்போ அதுக்காகவே அவதாரம் பண்ண இந்த வியக்தி நம்ம இங்கே அழைக்கும் பொழுது இவர் சொன்னார் வேதரக்ஷணம் அப்படின்னு அந்த தலைப்பு கொண்டு நீங்கள் பேசுங்கள் அப்படின்னார். இப்போது தமிழில் பேசுகிறதுக்கே அவகாசம் ரொம்ப கம்மியாக போயிட்டுது. அதனால் இப்போ எனக்கு தமிழ் நாட்டில் பிறந்து வளர்ந்த போது கூட எங்கே போனாலும் இங்கிலீஷ்லேயே பேசி பழக்கமாயிட்டுது. இப்போ சப்தங்கள் வர்றது கூட கொஞ்சம் யோஜனை பண்ணி பண்ணி வர்றது. இப்போது இந்த வேதரக்ஷணம் அப்படின்னு இது டைட்டில். ரக்ஷணம் அப்படிங்கிற சப்தத்துக்கு சாதாரணமாக ப்ரொடெக்ஷன் அர்த்தம் இல்லையா? ரக்ஷணம்னா ப்ரொடெக்ஷன். இப்போது இந்த பலவிதமான ரக்ஷணம் இருக்கு. நம்ம ஆபரணங்கள்லாம் ரக்ஷணம் பண்ணணும்னா ஒரு விதம், குழந்தை தப்பு விதமாக போகக்கூடாது அவனை ரக்ஷணம் பண்ணணும்னா இன்னொரு விதம், தேசத்தை ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னா ஒரு விதம், பேங்கை ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னா ஒரு விதம். அப்போ அந்த டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணணும். அப்போது ரக்ஷணம் அப்படிங்கிறது பல விதமாக நாம் பண்ணுறோம். இந்த வேத ரக்ஷணம் அப்படின்னு சொன்னோமானா இந்த எந்த ரக்ஷணமும் இதில் வராது. இது எங்கேயோ ஒரு 1000 புஸ்தகம் பிரிண்ட் பண்ணியோ 100,000 புஸ்தகம் பிரிண்ட் பண்ணியோ நாம் வைக்க முடியுமோ? அப்போ வேதம் அப்படிங்கிறது வஸ்துதா சப்த ராசி, வேற ஒன்றும் இல்லை, சப்த ராசி தான் வேதம். அப்போ இந்த சப்த ராசியை எப்படி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? இது புஸ்தகம் இல்லை, இது பல ஆன்றோர்களுக்கு வெளிப்பட்டதான ஒரு உண்மை. இது அப்போ வெளிப்பட்ட ஒரு உண்மையை அவர்கள் நமக்கு கொடுத்தார்கள், அருளினார்கள். வஸ்துதா இது ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகா அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த வேதம் அப்படிங்கிறது ஒரு சப்த ராசி. இந்த சப்த ராசியை ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த சப்த ராசியை பரம்பரையா 1000 வருஷங்களாக யார் நமக்கு ரட்சிச்சு கொடுத்தாலோ அவளை ரக்ஷணம் பண்றது தான் வேத ரக்ஷணம் அப்படின்னு ஆகும். அதை காட்டிலும் வேற ஒரு ரக்ஷணமும் கிடையாது. இப்போ அந்த சப்த ராசியாக இருந்தது ஒரு காலத்துல நம்மால அந்த சப்த ராசியே நம்மால கிரகிக்க முடியாத போயிட்டு அந்த சப்த ராசியே நம்ம புஸ்தகம் மூலமாகவும் நாம் சில நாளைக்கு வேண்டிய அவசியப்பட இன்னைக்கு மொபைல் மூலமாக வச்சுட்டு பல பேர் பாராயணம் பண்ணுறதையும் பார்க்கிறேன். அப்போ வஸ்துதா இது எப்படி அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஸ்ருதி அப்படின்னு பேர். அப்போ ஸ்ருதி அப்படின்னாலேயே வெறும்னா கேட்டு அதை அப்படியே சொல்கிறது அப்படின்னு தான் இது ஆகும். அப்படி தான் இருந்தது. இது கீதி சீக்ரி சிரஹ்கம்பி ததா லிகித பாடகா அப்படின்னு இந்த தோஷங்களை சொல்லும் பொழுது இந்த எழுதி அதை யார் படிக்கிறாரோ அது ஒரு தோஷமாக கணிக்கப்படுறது. அப்போ எழுத்து மூலமாக அதை வச்சுட்டு நாம் சொல்றது அப்படிங்கிறது இருக்கே இது ஒரு தோஷம். இது லிகித பாடகா அப்படின்னு ஒரு தோஷம். எப்படி நீட்டி நீட்டி சொல்றது தப்போ, எது தலை தலை ஆட்டின்னு சொல்றது தப்போ,
அதுபோல லிகித பாடகாவும் தப்பு. அப்போ இது ஸ்ருதி, அந்த ஸ்ருதி மூலமாகவே ஆயிரக்கணக்கான வருஷங்களாக எந்த பிழையும் இல்லாத வந்த இந்த ஞானம் இருக்கே, இந்த ஞானத்தை ரக்ஷணம் பண்ணணும்னா இந்த ஞானத்தை யார் ரக்ஷணம் பண்றார்களோ அவர்களை ரக்ஷணம் பண்றதுதான் வேத ரக்ஷணம் அப்படின்னு ஆகும். அப்போ வஸ்துதா அப்பேற்பட்ட ஒரு ரக்ஷணத்தையே தன்னுடைய ஜீவனத்துடைய லட்சியமாக கொண்டவர் மகாபெரியவர் அப்படிங்கிறத நாம சில அம்சங்களை கொண்டு நாம் பார்ப்போம். இந்த இந்த சப்தம் ராசி இருக்கே, இந்த சப்த ராசியானது முதல்ல பல இடங்களில் பல விதமாக சொல்லப்படுறது. இந்த பிரம்ம அப்படிங்கிற சப்தம் இருக்கே, இந்த சப்தத்துக்கே பல அர்த்தங்கள் உண்டு. பிரம்மச்சாரி அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா, அப்போ பிரம்மணி சரதி இது பிரம்மச்சாரி அப்படின்னு ஆகும். அப்போ அந்த பிரம்ம அப்படிங்கிற சப்தத்துக்கே வேதஹா அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ எந்த ஒரு காலகட்டத்திலே ஒரு வியக்தியானவன் தன்னை வேத கிரகணத்துக்காக அர்ப்பணம் பண்ணி கொள்கிறானோ அந்த காலகட்டத்திலே அவனுக்கு பிரம்மச்சாரி அப்படின்னு பேர். அப்போ பிரம்மணி சரதீதி பிரம்மச்சாரி அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப இந்த வேதத்துக்கே சப்த பிரம்ம அப்படின்னு பேர். பாகவதத்துல சப்த பிரம்ம பரம் பிரம்ம மமோபே சாஸ்வதி தனு அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அப்போ சப்த பிரம்ம அப்படின்னு ஒன்று, பரம் பிரம்ம அப்படின்னு ஒன்று, இது ரெண்டும் மம உபே சாஸ்வதி தனு அப்படின்னு அவர் பகவான் சொல்றார். இந்த ரெண்டு சரீரத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு. சப்த பிரம்ம ஒன்று, பரம் பிரம்ம ஒன்று. இந்த சரீரம்னா நம்ம போல ஒரு சரீரம்னு வச்சுக்கொள்ளக்கூடாது, இது ரெண்டு ரூபமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இந்த தனு அப்படிங்கிற சப்தத்துக்கு சாமான்யமாக தரீரம்னு பேர். என்னதான் அதனால தான் தனுஜஹா அப்படின்னு சொல்றது, தனுஜா அப்படின்னு சில பேர் வச்சுக்கொள்கிறார்கள். தனுஹு அப்படின்னா சரீரம்னு அர்த்தம். அப்போ அது ஒரு ஸ்வரூபம், இந்த ரெண்டு ரூபமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு பகவான் அங்கே சொல்றார். இந்த சப்தம் சப்த பிரம்ம பரம் பிரம்ம பரம் பிரம்ம அப்படின்னு நாம் சொன்னோமானா, இப்போ இந்த ஜகத்தை நாம் பார்க்கிறோம் இல்லையா, இந்த ஜகத்து எந்த வஸ்துவிலிருந்து உற்பத்தி ஆச்சோ எந்த வஸ்துவிலேயே போய் லயிக்குமோ அந்த வஸ்துவை தான் நாம் பரம் பிரம்ம அப்படின்னு சொல்லுவோம். இதையே பாகவதத்தில் விஸ்தாரமாக சொல்லணுமானா, எஸ்மின்னிதம் யதச்சேதம் ஏனேதம் எய்தம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஹா தம் பிரபத்யே ஸ்வயம்புவம் அப்படிம்பார். அப்போ எஸ்மின்னிதம் யதச்சேதம் ஏனேதம் அப்படின்னு, அப்போ எந்த ஒரு வஸ்து நீங்கள் எடுத்துட்டேளானாலும் ஒரு இடத்துல அந்த வஸ்து இருக்கு, அதை உற்பத்தி பண்ணவர் ஒருத்தர். இப்போ இந்த பாட்டில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த பாட்டிலை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனி ஒன்று, அதை வச்சவர் ஒன்று, எல்லாருமே இந்த பாட்டில் வர்றதுக்கு ஹேதுவாக ஆகிறார்கள். அப்போ இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ், இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது இருக்கே இது ஒரு காஸ். அப்போ அந்த பிளாஸ்டிக்கை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய பிளான்ட்டும் ஒரு காஸ், அதை நிறுவினர் ஒரு காஸ். இது போல பலவிதமான காரணங்களே நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த ஜகத்துக்கே அப்படி ஒரு காரணத்தை நாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோமானா, இது சயின்ஸில் ஒரு விதமாக நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவார்கள், ஏதோ ஒரு வஸ்து இருந்தது, அந்த வஸ்து தான் இப்போ இது எல்லாமாக தெரிகிறது. அப்போ அந்த வஸ்து தான் சந்திரனாவும் ஆச்சு, அந்த வஸ்து தான் சூரியன் ஆச்சு, அந்த வஸ்து தான் பிருத்திவி ஆச்சு, அந்த வஸ்து தான் அந்த பிருத்திவியில் உள்ளக்கூடிய எல்லா பதார்த்தங்களும் ஆச்சு. அப்போ இதெல்லாம் தான் மனசில் வச்சுண்டு எஸ்மின்னிதம் யதச்சேதம் ஏனேதம் ஏனா அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ் அப்படின்னு அர்த்தம். எய்தம் ஸ்வயம் யாரே இப்படி விளங்குகிறாரோ அப்படின்னு, அதை வச்சு தான் நம்ம ஸ்ருதிகளே ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் அப்படின்னு சாரத்தை சொல்கிறோம். சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு பாடினார் இல்லையா, ரேரே மானசா அப்படின்னு. அப்போ சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு இந்த அன்னமயா கீர்த்தி கூட ஒன்று இருக்கு இல்லையா, பிரம்மமொக்கட்டே பரபிரம்மொக்கட்டே அப்படின்னார். அப்போ பிரம்மமொக்கட்டே பரபிரம்மொக்கட்டே அப்படின்னா இங்க தெரியக்கூடிய அத்தனையும் அந்த பரபிரம்மஸ்வரூபந்தான் அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த மகான்கள். இதுதான் நம்ம சாஸ்திரத்தினுடைய பரம தாத்பரியம், வேதத்தினுடைய பரம தாத்பரியம், இப்பேற்பட்ட ஒரு ஞானம். அதனாலதான் ஆத்மௌபம்யேன சர்வத்ரே சமம் பஷ்யதி அர்ஜுனா சுகம் வா எதி வா துக்கம் சயோகி பரமோமதா அப்படின்னு சொல்றார். அப்போ உன்னை போலயே எல்லா இடத்தையும் பார்க்கறது சுக துக்கத்தை அப்படின்னு வர்ணனம் பண்றார்கள் சாஸ்திரங்கள்ல. அப்போ அந்த பரம் பிரம்ம இப்படி ரெண்டு தான் எனக்கு தனு அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த 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 பிரம்மத்தை ரெண்டும் தெரிஞ்சு கொள்ளணுமானா,
அதுக்கு த்வே பிரம்மணி வேதிதவ்யே சப்தம் பிரம்ம பரஞ்சயத்து சப்த பிரம்மணி நிஷ்ணாதா பரம் பிரம்ம அதிகச்சதி அப்படின்னு அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை புரிந்து கொள்றதுக்கு இந்த சப்த பிரம்மம் அப்படின்னு வேதம் இருக்கே இது நமக்கு ஹேதுவாக இருக்கிறதுனாலே இந்த வேதத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு கௌரவமானது அளிக்கப்படுறது. அப்போ இதுல என்ன சொல்றது அப்படின்னு மைத்ராய ஆரண்யத்துல சப்த பிரம்மணி நிஷ்ணாதா பரம் பிரம்ம அதிகச்சதி அப்படிங்கிறார். அப்போ சப்த பிரம்மம் அப்படின்னு வேதஸ்வரூபம் இருக்கே இதுல கூறப்பட்ட அந்த விஷயங்களே யார் மனசுல தரிச்சு அனுபவத்துல கொண்டு வந்தானோ பரம் பிரம்ம அதிகச்சதி அப்படின்னு. அப்போ அப்பேற்பட்ட அந்த பரம் பிரம்ம அதிகச்சதியாக நமக்கு இந்த பாரத தேசத்துல பல மகான்கள் அப்பப்போ அவதரிச்சு நமக்கு அனுகிரகம் பண்றார்கள். அதுல பரமாச்சாரியரும் ஒருவர் அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த வேதத்தை நாம் தெரிந்து கொண்டதுனாலே என்ன அதை உச்சாரணம் பண்றதுனாலே என்ன லாபம் அப்படிங்கிறத காளிதாசன் ஒரு காவியத்தில் ரொம்ப அழுமையா சொல்றார். காளிதாசன் பண்ண காவியங்களிலே பிரசித்தமாக உள்ளது அத்தியந்தம் பிரசித்தமாக உள்ள நாடகம் சாகுந்தலம், ரகுவம்சம், குமார சம்பவம், இப்படி பல காவியங்களே பண்ணார் காளிதாசர். அந்த காளிதாசர் பண்ண ரகுவம்சத்திலே ஒரு ரெண்டு ஸ்லோகம் இருக்கு. திலீபனானவன் வசிஷ்டரை பார்க்க போறான். திலீபன் வசிஷ்டரை பார்க்க போறான். அப்ப பார்க்கும்போது வசிஷ்டர் சௌக்கியமா அப்படின்னு கேட்கிறார் திலீப மகாராஜாவை. அப்போ அவர் பதில் சொல்றார், புருஷாயுஷீவின்யா நிராதங்கா நிரீதயா என்மதியா பிரஜாஸ்தஸ்ய ஹேதுஸ்த்வத் பிரம்ம வர்ச்சசம் இப்படின்னு ஒரு ஸ்லோகம். ததோ மந்திரகிருத்தைர்மந்திரைஹி தூராத் பிரசமிதாரிபிஹி பிரத்யாதிஷ்யந்த இவமே திருஷ்டலக்ஷ்யபிதஷராஹ. என்ன தாத்பரியம்னு கேட்டானா, என்னுடைய நாட்டில் புருஷாயுஷ ஜீவின்யஹா அப்படிங்கிறார். அப்போது ஒரு மனுஷனுக்கு எந்த காலம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சாமான்யமாக 100 or 120 எது இருக்கோ அதுபடி எல்லாரும் தீர்காயுசாக இருக்கிறார்களாம். புருஷாயுஷீவின்யா நிராதங்கா நிரீதயா. ஒரு மனுஷனுக்கு சாமான்யமா இந்த ஆங்ஸைட்டி சொல்றாளே இதுவே அவனை சம்ஹாரம் பண்ணிவிடுறது. என்னாகுமோ இப்படின்னு கவலைப்பட்டு இப்போ இவர் சொல்றார் நிராதங்காக. எதை பற்றியும் அவா கவலைப்படலையாம். தெர் இஸ் நோ வரி, தெர் இஸ் நோ ஆங்ஸைட்டி. அப்படி சந்தோஷமாக இருக்கிறார்களாம். இந்த பாதைகள்லாம் வேற ஆத்தியாத்மிகம் ஆதிபௌத்திகம் ஆதிதெய்வீகம் இந்த பாதைகளும் இல்லை. இப்படி என்னுடைய நாட்டில் பிரஜைகள்லாம் இருக்கிறார்களே இதுக்கு என்ன ஹேது? என் மதியா பிரஜாஹா தஸ்ய. இப்படி என்னுடைய நாட்டில் பிரஜைகள்லாம் இருக்கிறார்களே அதற்கு ஹேது த்வத் பிரம்ம வர்ச்சசம் அப்படிங்கிறார். அப்போ உன்னுடைய பிரம்ம வர்ச்சஸ் தான் இதுக்கு ஹேத்துவே தவிர நான் ஒன்றும் ஹேத்துவில்லை அப்படின்னு அந்த வேதத்தை ஆராதனம் பண்ணி அந்த மந்திரங்கள் நம்முடைய சமூகம் சௌரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் பிரார்த்தனை பண்ணி கொள்றோம் பல பதார்த்தங்கள்கிட்ட பல தேவதைகள்கிட்ட. அப்போ அதனுடைய ஒரு அனுகிரகத்தினால தான் இதெல்லாம் ஏற்படுறது அப்படின்னு ஒன்று பார்க்கணும் வேதத்தில். இன்னைக்கு ஸோ தட் இஸ் டேக்கிங் ஏ டிஃப்ரெண்ட் டேர்ம் டிஃப்ரெண்ட் நேம். வேதத்தில் பல இடங்களில் நாம் பார்க்கலாம் பல மந்திரங்கள் ஓஷதிகளை ஸ்துதி பண்ணும், நதிகளை ஸ்துதி பண்ணும், அக்னியை ஸ்துதி பண்ணும். இப்படி இயற்கை நம்ம சுற்றி எது இருக்கோ, வஸ்துதா ரிக்வேதம் ஆரம்பமே அக்னிமீடே புரோஹீதம் யஜ்ஞஸ்ய தேவ மிருத்விஜம் இப்படி சொல்றார். அப்ப ஈடே அப்படின்னாக இதை நான் வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம்.
புரோஹிதம் அப்படின்னு விஸ்தாரமாக இதுக்கு வியாக்கியானம் பண்ணவர்கள்லாம் உண்டு, ஆச்சரியமாக சொல்றவர்கள் உண்டு. ஒன்றுமில்லை, இன்னைக்கு இந்த தண்ணியானது சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணி மழையாக நமக்கு வரணுமானா எந்த சக்தியை நம்ம பண்ண முடியும்? என்னவோ கிளவுடில் போய் இந்த இதை பண்ண அதை பண்ண கிளவுட் கண்டென்ஸ் ஆகணும்னு பல இதை பண்ணி ஒன்றும் நடக்காது. இயற்கையாக ஒரு சைக்கிள் ஒன்றும் இருக்கு. அப்போ ஏதோ ஒரு அக்னி ரூபமாக அந்த தேஜஸானது இந்த ஜலத்தை மேலே எடுத்துக்கொண்டு அது நமக்கு வருஷிச்சாதான் நமக்கு ஜலம். அப்போ அந்த அக்னியானவர் அக்னி அப்படின்னு சொன்னோமானா அந்த ஹீட் எனர்ஜி அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த சக்தியானது தன்னுடைய வேலை அது பண்ணி தானா ஒரு சைக்கிளில் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணாதான் வருமே தவிர இல்லாத போனால் துர்பிக்ஷம் தான். இன்னைக்கு அதை வாட்டர் 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 அப்படி சொல்லி நாம் இன்னைக்கு அதை ரொம்ப முக்கியமான ஒரு வஸ்துவாக நினைக்கிறோம். அப்போ இந்த முக்கியமான இந்த வஸ்துவானது நமக்கு வரணுமானா அது எதனால் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தோமானா அந்த அக்னியினோட ஒரு காரியம்தான் அது. அந்த அக்னி பலவிதமாக இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இருக்க கூட இருக்கு, இதெல்லாம் ஒரு ஒரு ஹீட் எனர்ஜியை ஒரு விதமாக நாம் சயின்ஸ் மூலமாக அதை நமக்கு எப்படி சௌகரியமோ நாம் பண்ணிக்கொள்கிறோம். அப்போ இவர் அக்னிமீடே புரோஹிதம், இந்த புரோஹிதம் அப்படிங்கிற சப்தத்துக்கே மேதாவிகள் என்ன பண்ணுறார்கள்னா சாதாரணமாக புரோஹிதா அப்படின்னா ப்ரீஸ்ட்டுன்னு அர்த்தம். எதை கொண்டு நாம் ப்ரீஸ்ட்ன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோமானா முன்னையே நமக்கு நல்லதையோ கெட்டதையோ புரஹா அப்படின்னா முன்னாடியே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவராக அவர் இருக்கிறத கொண்டு புரோஹிதா அப்படின்னு அவருக்கு பெயர். புரஹா ஏவ ஹிதம் வக்தும் சீலம் எஸ்ய அப்படி இருக்கிறவரை புரோஹிதா அப்படின்னு நாம் சொல்லுவோம். அப்போது அதுக்கு ஒரு சக்தி வேணும். அப்போ அது வேற விதமாக அவர் தெரிஞ்சுட்டு இது சம் இன்சைட் ஷுட் பி தேர். இந்த பரமாச்சாரியா ஆள் எவ்வளோ பண்ணியிருக்கிறார். ஆபத்திலிருந்து ஒருத்தர் ட்ரெயினில் போகணும், அவர் வந்து இன்றைக்கி போக வேண்டாம் நாளைக்கு அவருக்கு அனுமதி கொடுக்கலை, பார்த்தா நீங்கள் இந்த ட்ரெயின் கோவிந்தா. ஸோ இப்படியெல்லாம் பல பேரை சம்ரக்ஷணம் பண்ணியிருக்கிறார் அவர். அப்போ இந்த புரோஹிதா அப்படின்னு இருக்கே அந்த வேதத்தை தன்னுடைய வசப்படுத்தி அதில் பண்ணினோமானா அதனால் ஒரு சக்தி இருந்து நமக்கு தெரிய வர்றது. அதை கொண்டு அவரை சொல்கிறதும் இந்த புரோஹிதா அப்படிங்கிற சப்தத்துக்கு நிஹிதா அப்படின்னா இருக்கிறவர்னு அர்த்தம். இதற்கு மேதாவிகள் என்ன அர்த்தம் பண்ணுவார்னா புரோஹிதா அப்படின்னா புரதஹா ஸ்திதா அப்படின்னு. அப்போ அத்தனையுமே வஸ்துதா நாம் பார்த்தோமானா ஒரு அக்னிஸ்வரூபந்தான். இன்னைக்கு ஒரு செடி வளரணுமானா கூட அதற்கு சூரிய கிரணம் படாத போனால் அது வராது. அப்போது ஒரு ஹீட் எனர்ஜி அதுக்கு தேவைப்படுறது, இல்லாத போனால் பூரா நிழல இருந்தால் செடி வளர கூட வளராது. அதற்கு ஏதோ இது குளோரோஃபில் இதுக்கு பண்ணணுமானா கூட அதுக்கு வேண்டியிருக்கு அக்னி. அப்போ புரஹாஹிதா அப்படின்னா உனக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கோ இந்த வஸ்து இங்கே ஜீரணமானுமானா கூட அதுக்கு ஜாடராக்னி அப்படின்னு பெயர். அப்போ அது அதனுடைய வேலை பண்ணாதான் அது ஆகும். அதை கொண்டு இதை வந்து எங்கே பார்த்தாலும் அதை நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத வச்சு புரோஹித சப்தம் ரித்விஜம் அப்படிங்கிற சப்தத்துக்கு கூட ரித்துக்களுக்கு ஹேதுவாக இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். இப்படி பல அர்த்தங்கள் நம்ம வேத மந்திரங்களுக்கு சொல்ல முடியுமாக இருக்கு. இப்போ இப்பேற்பட்ட இந்த பல அர்த்தங்களை யார் மனசில் கிரகிச்சாலோ அவரை தான் பிரம்மவர்ச்சஸ்வி அப்படின்னு சொல்கிறது. அப்போ இங்கே திலீபன் அவரை வர்ணனம் பண்ணும்போது ஹேதுஸ்த்வத் பிரம்மவர்ச்சசம் அப்படி அந்த வேதத்தினால அந்த சக்தியை நீங்கள் மனசில் வாழ்ந்து அந்த சக்தியை எங்களுக்கு அனுகிரகம் பண்ணதுனால என்னுடைய நாடு இன்னைக்கு சுபிக்ஷமாக இருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அந்த வேதம் படித்தவர்களே அந்த வேதத்தை யதாவது உச்சாரணம் பண்ணுறவர்களே அந்த அனுஷ்டானம் பண்ணுறவர்களே நாம் ரக்ஷணம் பண்ணுறது தான் வேத ரக்ஷணம் அப்படின்னு ஆறுது. அப்போது இதுதான் அவன் சொல்கிறது திலீபன் மகாராஜா. அது அதுக்கும் மேலே சொல்கிறார் தவ மந்திர கிருதோ மந்திரைஹி தூராத் பிரசமிதாரிபிஹி. இங்கே காளிதாசன் தன்னுடைய போய்டிக் ஸ்கில்ஸை சொல்கிறான். பிரத்யாதிஷ்யந்தைவமே திருஷ்டலக்ஷ்யபிதஷராஹா. ஒரு ஹால் எதிரிகள் வந்தால் கூட நான் பானப்பிரயோகம் பண்ணுறது கூட வியர்த்தமாக ஆயிடுறது, உங்களுடைய மந்திர சக்தியினாலேயே அவர்கள் போயிடுறார்கள் அப்படிங்கிறதாக தவ மந்திர கிருதோ மந்திரைஹி மந்திர கிருத் அப்படின்னு பேர் வசிஷ்டருக்கு. ஏன்னா பல ரிக்குகள் நம்ம ரிக்வேதத்தில் பார்த்தோமானா வெவ்வேறு தேவதைகள் வெவ்வேறு ரிஷிகள் கொடுத்ததாக அதில் சொல்லப்படுறது. அதில் வசிஷ்டரும் உண்டு. அதை வச்சு தவ மந்திர கிருதோ மந்திரைஹி தூராத் பிரசமிதாரிபிஹி அரிபிஹி அப்படின்னாக்க இந்த அரிகள் அரினா எனிமீஸ்னு அர்த்தம். இவர்கள்லாம் எங்கெங்கேயோ அங்கங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த ஃபிசிக்கலாக வர இந்த பாகிஸ்தான் போல இது எலிமி ஒன்று,
வேற விதமாக ஆதி பௌத்திகமாக வரக்கூடியது, ஆதி தெய்வீகமாக வரக்கூடியது, இது எல்லாமே அதது அங்கங்க கண்ட்ரோல் பண்ணி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். தூராத் பிரசமிதாரிபிஹி பிரத்யாதிஷ்யந்தைவமே அப்படின்னு. அப்போ இந்த வேதத்தை சம்ரக்ஷணம் பண்றது அப்படின்னா இந்த இவர்களை சம்ரக்ஷணம் பண்றது. அப்போ இந்த இயற்கையானது நமக்கு அனுகூலமாக இருக்கணும் அப்படின்னாக்க அதற்கு சொல்லப்பட்ட அந்த கிரியைகளை யதாவது அனுஷ்டானம் பண்றது அப்படின்னு ஆகிறது. இதை கொண்டுதான் நம்ம பகவத்கீதையில கூட பகவான் சிருஷ்டி பண்ணும் பொழுது சஹயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்த்விஷ்டகாமதுக்கு தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயஃ பரமவாப்ஸ்யதா அப்படின்னு சொல்கிறார். அப்போ சஹயஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா அப்படின்னு இந்த இயற்கையை இனர்ட் ப்ரூட் ஸ்டூபிட் அப்படி பார்த்தார்கள் ஒரு காலத்தில். இந்த சயின்ஸ் ஆனது நாம் ஒரு தனி கேட்டகரி, இந்த மனுஷியால் ஒரு தனி கேட்டகரி, மிச்சம் இந்த இயற்கையில் இருக்க இதெல்லாம் ஜடஸ்வரூபம், இது ஒரு தனி கேட்டகரி. யூ ஜஸ்ட் கன்சிடர் தெம் ஆஸ் ப்ரூட் அண்ட் ஸ்டூபிட். ஸோ திஸ் இஸ் வாட் தி கன்செப்ஷன் வாஸ். பட் நமக்கு ஒரு காலம் அப்படி இல்லை. ஆப சர்வஸ்ய பேஷஜீஹி, நம்ம எல்லாத்துக்கும் நாம் நமஸ்காரம் பண்ணுறோம். அந்த வஸ்துதா கிஞ்சித்து நம்ம ஆலோசனை பண்ணோமானா சயின்ஸ் படி கூட இந்த சரீரம் எந்த ஒரு சூக்ஷ்ம பொருளால் உண்டானதோ அதே சூக்ஷ்ம பொருளால் தான் உண்டானது எந்த ஒரு பதார்த்தமும். இஃப் யூ ப்ரோப் டீப் இன் டு வாட் இஸ் த கன்ஸ்டிடியூவன்ட், ஃபண்டமெண்டல் கன்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் த மேட்டர், ஸோ தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ சேஞ்ச். அது எப்படி குரூப் ஆச்சு அப்படிங்கிறத கொண்டு தான் அந்தந்த பதார்த்தங்களுக்கு ஒரு ஒரு சுவாவம் வரதே தவிர, மூலபூதமான ஒரு பதார்த்தத்தை பார்த்தோமானா அது ஒன்று தான் அப்படின்னு ஆகிறது. அப்போ அதை கொண்டு தான் நாம் எதையுமே ஒரு துச்சமாக நினைக்கலை, எல்லாத்தையும் நாம் ஒரு கௌரவ புத்தியோடு பார்த்தோம். அதை வச்சு தான் ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் அப்படின்னு சொல்லுவாளே தவிர இல்லாத போனால் சொல்ல முடியாது. அப்போ நம்ம திருஷ்டி தான் வேற. இதுக்கு ஒரு சுலபமாக புரியணுமானா, இப்போ நாமெல்லாம் கடைக்கு போனோமானா ஒரு ஜுவல்லரி ஷாப் போனால் மோதிரத்தில் ஒரு 50 விதம் இருக்கலாம், செயினில் 200 விதம் இருக்கலாம். அதை தான் நாம் பார்ப்போம், இது வேணும் இது வேணும் இது வேணும் அப்படின்னு கொண்டு வருவோம். இதே ஒரு திருடன் போனானா அவன் சுவர்ணத்தை தான் பார்ப்பானே தவிர இது மோதிரமோ இது செயினோ இது ஜிமிக்கியோ அதை பார்க்க மாட்டான். அப்போ திருஷ்டி பேதாத்து திருஷ்ய பேதா அப்படின்னு ஆகிறது. அப்போ அதை கொண்டு தான் இது பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு பார்க்கக்கூடிய நமக்கு ஒரு திருஷ்டி வந்துட்டு தானா, அந்த திருஷ்டி வசந்ததான ஒரு திருஷ்டி. அது சுலபம் இல்லை, அது ஒரு பிரயத்னத்தை கொண்டு ஒரு தபஸை கொண்டு தான் அது வரதே தவிர, அப்பேற்பட்ட ஒரு திருஷ்டி உடையவர்கள் ரொம்ப சில பேர், அதில் இவரும் ஒருவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ இந்த வேதத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறது அப்படிங்கிறது அதனால் பிரயோஜனத்தை சொல்கிறதுக்காக நான் இப்போ சொல்ல வந்தேன். இந்த சயின்ஸ் ஆனது சிலதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. இன்றைக்கி வந்து கியாஸ்தின்னு ஒன்று உண்டு, தே கன்சிடர் எர்த் அஸ் எ லிவிங் பிளானட். ஒரு ஜடமாக எதை நம்ம நினச்சோமோ அதை வந்து இப்போ ஒரு லிவிங் பிளானட் அப்படின்னு சொல்கிறார்கள். அப்போ லிவிங் அப்படின்னா என்ன, எதுக்கு லைஃப் அப்படின்னா என்ன லைஃப். அப்போ இந்த லைஃப் அப்படிங்கிற சப்தத்துக்கே நாம் அர்த்தம் பார்த்தோமானா எப்போ போகிறது எப்போ வந்தது இதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமாக இங்கே விசாரிக்கப்படுறது. சில சமீபமாக சில வீடியோக்கள்லாம் கூட ஒரு மனுஷன் போயிட்டதாக நாம் டிக்ளேர் பண்ணுறோம், ஆனால் இப்போ சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கா யூஎஸில், கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளைக்கு அவன் பிள்ளை இருக்கான், புத்தி வேலை பண்ணிகிட்டே இருக்கு. ஆனால் வி ஜஸ்ட் சே த லைஃப் இஸ் கான். இப்போ லைஃப் இஸ் கான்னா எப்படி புத்தி வேலை பண்ணும். இது நல்லா இருக்குது, ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் ஆகிறது. இப்போ எதுக்கு சொல்ல வர, இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இது இதை காட்டிலும் இந்த சரீரத்தை காட்டிலும் வேறா இல்லையா,
நாம கர்மா தேரி கொண்டு வந்து சிலதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றோம். இப்போ இந்த ஜீனோமிக் ஸ்டடிஸ் எல்லாம் இருக்கு, இவாளெல்லாம் கூட தே ஹவ் நவ் சார்ட் ஆஃப் ரிசார்டட் டு அப்ரிஷியேட் சர்டன் தாட்ஸ் விச் ஹவ் பீன் இன்கிரெயின்ட் இன் அவர் ஸ்கிரிப்சர்ஸ். ஏன்னா ஒரே சமயத்தில் பிறந்த, ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒரே குழந்தை, ரெண்டு குழந்தைகள் கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கு. இது இதை வச்சு நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? அதே திரவியம் தானே சேர்ந்தது, அதே காலத்தில் தானே வந்தது. அப்போ வேற ஏதோ ஒரு காரணங்களை நாம் அன்வேஷணம் பண்ண வேண்டியிருக்கு, அதை கொண்டு தான் நாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்படியாக இருக்கு. அப்போது இந்த இது வந்து ஒரு ப்ரொக்ரெசிவ் ஸ்டெப், இதை கொண்டும் நாம் சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம், இதற்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களும் இருக்கு, அதுதான் இந்த வேதத்தில் சொல்லப்படுறது அப்படிங்கிறதாக சில இடங்களில் சில ஸ்லோகங்கள் உண்டு. இந்த வேதம் அப்படிங்கிறதே பிரத்யக்ஷேன அனுமித்யாவா யஸ்தூபாயோ நபுத்தியதே ஏதம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா அப்படின்னு சொல்றார். பிரத்யக்ஷேன அனுமித்யாவா யஸ்து உபாயா நபுத்தியதே அப்படின்னு அர்த்தம். பிரத்யக்ஷம் அப்படிங்க அந்த அக்ஷப்தம் இருக்கே, இந்த அக்ஷஹானா என்ன? அக்ஷஹா அப்படிங்கிற சப்தத்துக்கு இந்திரியம்னு அர்த்தம். அதை கொண்டுதான் பிரத்யக்ஷ அப்படின்னாக்க, அது சப்தமாகத்தான் இருக்கட்டும், அது இதுவாக தான் இருக்கட்டும், அது சப்த ஸ்பரிச ரூப ரச கந்த இது இது எது எடுத்திருந்தாலும் இதெல்லாம் பிரத்யக்ஷந்தான். கண்ணுக்கு தெரியறது அப்படின்னு மட்டும் அர்த்தம் இல்லை, சென்ஸ் ஆர்கனுக்கு எது புலப்படுறதோ அது பிரத்யக்ஷ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிரத்யக்ஷ அப்படிங்கிறது இந்த சென்சார்கள்னால எந்த ஒரு ஞானம் வர முடியுமோ, அந்த சென்சார்கள்னால வரக்கூடிய ஞானத்தை ப்ராசஸ் பண்ணி அதனால எந்த இன்ஃபரன்ஸ் பண்ண முடியுமோ இது அனுமதி அப்படின்னு. அப்போ பிரத்யக்ஷேன அனுமித்யாவா எஸ்து உபாயோ நபுத்தியதே, நபுத்தியதேனா அறியப்படலையோ அப்படின்னு அர்த்தம். சயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோமானா சாமான்யமாக பிரத்யக்ஷம் அனுமதி இது ரெண்டு கொண்டு தான் அது பிரவர்த்திக்கிறது. ஆகமம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை, ஆனால் அந்த ஆகமம் அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு சொல்லி கொடுத்தது, அதை வச்சு தானே இவன் மேலே பில்ட் பண்ணுறான், அதுவும் இருக்கு, ஆனால் பிரத்யக்ஷம் அனுமதி இது ரெண்டு கொண்டு தான் பிரதானமாக போகிறது. அப்போ அந்த பிரத்யக்ஷம் அனுமதி இது ரெண்டையும் விட்டு வேற பிரமாணங்களினால எஸ்து உபாயோ நபுத்தியதே எது அறியப்படலையோ அப்பேற்பட்ட அந்த உபாயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதுனாலே வேதஸ்ய வேததா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். எஸ்து உபாயோ நபுத்தியதே ஏதம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா அப்படின்னு வேதத்தினுடைய ஒரு பிராமுக்கியத்தை சொல்றார்கள். இந்த வேதத்தினுடைய ஒரு பிராமுக்கியத்தை மனசில் வாழ்ந்து அதை தன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமாக காண்பித்தவர் பரமாச்சாரியார். எனக்கு முதல்ல இவர் அந்த ஸ்ரீதர் சுபஸ்ரீ அவர் இருக்காரே, அவர் ஒரு லெட்டர் போட்டிருந்த போது ஒரு நாலு நாமாவளி அவர் எடுத்து போட்டார். இந்த நாலு நாமாவளிக்கு வியாக்கியானம் பண்ணால் முடிஞ்சுது இந்த லெக்சர், இன்னும் ஒரு அரை மணிக்குள்ள, ஒரு மணி காலம் தானே. இப்போது இந்த நாலு நாமாவளி பெரியவாளுடைய அஷ்டோத்திரத்திலிருந்து இவர் எடுத்து இதில் எந்த நாமாவளி வேணுமோ அந்த நாமாவளியை நீங்கள் சொல்லுங்கோ, அதுக்கு இங்கிலீஷ்லேயும் அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு போட்டுடுங்கோ, அந்த நாமாவளியை நான் டைட்டிலாக போடுறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் போட்டிருந்தார். அந்த நாலு நாமாவளி இப்படி இருக்கு: வேதசாஸ்திரார்த்த சத்கோஷ்டி விலாசாய நமோ நமஹா. இது ஒரு நாமாவளி. சொல்லுங்க, வேதசாஸ்திரார்த்த சத்கோஷ்டி விலாசாய நமோ நமஹா. வேதசாஸ்திரார்த்த சத்கோஷ்டி விலாசாய நமோ நமஹா. என்ன அர்த்தம்னா, வேதம் சாஸ்திரம் இதை விசாரம் பண்ணுறதுக்காக எந்த ஒரு சத்கோஷ்டி இருக்கோ அந்த சத்கோஷ்டியிலே தன்னை அன்வயிச்சுண்டு அதனால் சந்தோஷப்படக்கூடிய அந்த வியக்திக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம். வேதசாஸ்திரார்த்த சத்கோஷ்டி விலாசா, விலாசா அப்படின்னா யார் அதில் ஆனந்தத்திலே அப்படி தொழிக்கிறாரோ அப்படின்னு அர்த்தம். விலாசாய நமோ நமஹா இப்படின்னு ஒரு நாமாவளி பரமாச்சாரியாளுக்கு. இது நாம் பல இடங்களில் நாம் பார்த்துருக்குறோம். என்னுடைய அனுபவமும் உண்டு, எங்கள் அப்பாவுடைய பல அனுபவங்களும் உண்டு.
ஏதோ ஒரு வேத விசாரமோ சாஸ்திர விசாரமோ நடந்துதானா, அதில் பரமானந்தம் கொள்வார், அதை கொண்டாடுவார், அதில் தன்னை அன்வயிச்சு கொள்வார். அப்போ அதில் சந்தோஷப்படுறவர் அப்படின்னு இந்த நாமாவளி அவரை சொல்றது. அதில் என்ன ஒரு சந்தோஷம் இவருக்கு தெரியாத விஷயங்களே சொல்றது அப்படின்னு நாம சொல்றது முடியறதில்லை. ஏன்னா இவர் அபூர்வமான ஒரு விஷயங்கள்லாம் கிரகிச்சு சிறு வயசுலேயே ஏதோ ஒரு அஜ்ஞாதமான ஒரு சக்தியை கொண்டு படிக்காத கூட அவருக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சவராக இருக்கிறார். படிச்சுதான் வரணும் அப்படின்னு இல்லை, இதுதான் நம்ம ஜென்மாந்திர சம்ஸ்காரம் அப்படின்னு நாம சொல்லுவோம். சில பேருக்கு சங்கீதம் சட்டிலும் வந்துடுறது, சில பேருக்கு ஆயிரம் தரம் பாடினாலும் வரதில்லை. அப்போ இந்த வெவ்வேறு இந்த ராமானுஜனும் அப்படிதான், இந்த மாதிரி பல பல வியக்திகளை நாம் பார்க்கிறோம். இவர்கள் இப்படிதான் நம்ம தெரிஞ்சு கொண்டிருந்தார்கள் அப்படின்னு இல்லை. ஆனா இந்த ஒரு இந்த ஒரு கோஷ்டியிலே இவருக்கு பல பல விதமான சந்தோஷம் உண்டு. அதை கொண்டுதான் பல இது தொடங்கினார், பல பல விஷயங்கள் தொடங்கினார். அவர் அடுத்தவரும் சொல்லலாம், வேதரக்ஷண நிதி ட்ரஸ்ட் அப்படின்னு வச்சார், அதெல்லாம் வச்சார். மேலும் இந்த இந்த குருவார சதஸ் அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த காஞ்சிபுரத்தில் பிரதி குருவாரம் அங்கே உள்ள பண்டிதாள் அதெல்லாம் சேர்ந்து இந்த இந்த சாஸ்திரார்த்த விசாரம் பண்ணும். அந்த சாஸ்திரார்த்த விசாரத்தை இவர் சாமான்யமாக முன்ன இருந்தும் கேட்பார், சில சமயம் சில சமயம் அண்ணன் இருந்து கேட்பார், சில சமயம் அந்த விசாரத்தில் அன்வயிச்சின்றவர்களை கூப்பிட்டு அங்கே என்ன சொன்னால் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். இப்படி பலவிதமாக தன்னை அதில் அன்வயிச்சுப்பார் பெரியவர். பலவிதமான அன்வயிச்சுக்கிறதுக்கு சாமான்யமா திரும்பி திரும்பி அதை விசாரம் பண்ணோமானா பல அர்த்தங்கள் தெளிவாக ஆகும். அதை கொண்டு இதுல பல வித்வான்கள் இதுல அன்வயிச்சு தன்னுடைய ஞானத்தை அபிவிருத்தி பண்ணிக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இதுல லட்சியம் அவருக்கு. மேலும் தான் அன்வயிச்சுக்கிறது மூலமாக மிச்சவாளும் அதுல அன்வயிச்சுப்பார்கள். ஒரு தரம் எனக்கே ஞாபகம் இருக்கு, ஏதோ ஒரு கோஷ்டி நடந்தது, நிறைய பேர் வந்திருந்தான் அந்த சந்தர்ப்பத்தில் பெரியவாளை பார்க்க. அப்போது ஒரு உபன்யாசங்கள்லாம் பல வித்வான்கள் இருந்தா, இவாளெல்லாம் சம்ஸ்கிருதத்திலேயே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அங்கே ஒருத்தர் நம்ம மட சிப்பந்தி ஒருத்தர், இல்லை நிறைய பேர் வந்திருக்கா அவளுக்கெல்லாம் புரியாது, அதனால பெரியவா அனுகிரகிச்சா வேறு பாஷையில் சொல்லலாம் அப்படின்னார். இல்லை இல்லை அவளுக்கு புரியலேங்கிறது புரியட்டும், அதனால சம்ஸ்கிருதத்திலேயே நடக்கட்டும் அப்படின்னு அவர். நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு அவளுக்கு புரிஞ்சால் போகும். சம்ஸ்கிருதத்தை பேசுகிறவா பல பேர் இருக்கா, வேதசாஸ்திரங்களை தன் வாழ்க்கையில் அதையே பிரதானமாக கொண்டு ஜீவிச்சவர்கள் இருக்கிறார்கள், அவ சம்ஸ்கிருத்தையும் பேசக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டா போகிறோம், இப்போ அது சம்ஸ்கிருதத்திலேயே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப ஒரு உற்சாகம் உண்டு. இன்னொன்று வேத வேதாங்க தத்துவ பிரபோதகாய நமோ நமஹா இப்படின்னு ரெண்டாவது நாமாவளி. இவர் நாலு போட்டதுல வேத வேதாங்க தத்துவ பிரபோதகாய நமோ நமஹா அப்படின்னு. வேதம்ங்கிறது நாலு, வேதாங்கிறது ஆறு, சிக்ஷா கல்பஹா வியாக்கரணம் நிருத்தம் சந்தஹா ஜோதிஷம் இப்படின்னு. வேதகாங்கிறது நாலு, எல்லா வேதத்தையும் ஒரு வியக்தி அனு அத்தியனம் பண்ணுவான்ங்கிறது இந்த காலத்தில் சாத்தியம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு புத்திசக்தியும் பல பேருக்கு இருக்கிறது இல்லை, அப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பமும் இன்னைக்கு இல்லை. ஆனால் வேதாங்கத்தை அத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல பாடசாலைகள் வச்சு வேதாங்கம் லுப்தமாக ஆகிக்கொண்டிருக்கு. சிக்ஷா இப்போ வேத மந்திரத்தை சொல்றது ஒன்று, எந்த அக்ஷரங்கள் எங்கிருந்து வருது, எந்த அக்ஷரத்தை சொல்றதுக்கு எப்பேற்பட்ட ஒரு பிரயத்தனம் வேணும், எந்த அக்ஷரத்தை எந்த அக்ஷரத்தோட சேர்த்தா எப்படி உச்சாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்குன்னே ஒரு சாஸ்திரம் ஏற்படுத்தினார்கள். இதுதான் சிக்ஷா அப்படின்னு பெயர். இந்த சிக்ஷாங்கிற சாஸ்திரம் நிறைய பேர் படிக்கிறது இல்லைங்கிறத கொண்டு வியாக்கரணம் மினிமமாக அது தெரிஞ்சு கொள்ளணும், எந்த சப்தம் உச்சாரணம் பண்ணால் சரி எது உச்சாரணம் பண்ணால் சரியில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வியாக்கரணம். சந்தஹா அப்படிங்கிறது இருக்கு, சந்தஹானா மெட்ரிகல் ப்ரொசோடின்னு ஆங்கிலத்தை சொல்வார்கள்.
மெட்ரிக்கல் கம்போசிஷன் அப்படின்னு. இப்போ இந்த பகவத்கீதையில் உள்ள ஸ்லோகங்கள்லாம் அனுஷ்டுப் ஸ்லோகங்கள், சிலது 11 அக்ஷரம் கொண்டது, இந்திரவஜ்ரா அப்படின்னு சந்தசாஸ்திரம் அப்படின்னே பிங்களாச்சாரியார் பண்ணியிருக்கிறார். அப்போ அந்த சந்தசாஸ்திரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 300 BCE அப்போ பண்ணார் சந்தசாஸ்திரத்தை. ஸோ இனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் இஸ் ரீசென்ட்லி ஹேட் அன் அகேஷன் டு சீ தட். ஐ வாஸ் அஸ்டானிஷ்ட் டு சீ த கைண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் தட் கோஸ் அலாங் வித் த மியூசிக் இன் ஸ்டடியிங் த மீட்டர்ஸ். அப்படி ஒரு 8 அத்தியாயங்களை கொண்டது. எப்படி பாணினி பண்ண வியாக்கரணம் 8 அத்தியாயங்களை கொண்டதோ, இதுவும் ஒரு 8 அத்தியாயங்களை கொண்டது சந்தசாஸ்திரம். அப்போ அந்த சந்தஸிலிருந்து சில விஷயங்கள், இப்போ இந்த இப்போ மெட்ரிக்கலாக ஒரு பாட்டு பாடினோமானா அது எவ்வளோ ருச்சிகரமாக இருக்கு. அதை போல நம்முடைய கிரந்தங்களை பார்த்தோமானா அநேகமாக சந்தோபத்தமாக தான் இருக்கும். ருக்வேதம் பூரா சந்தோபத்தம், 7 விதமான சந்தஸ் தான் ருக்வேதத்தில் உண்டு. இதை காட்டிலும் 100 சந்தஸை அவர் விஸ்தாரமாக சொல்கிறார். இப்படி சந்தஸ், சிக்ஷா வியாக்கரணம் சந்தகா நிருப்தம் அப்படின்னு எந்த சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் பண்ணணும் அப்படின்னு, இப்போ இந்த கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் அப்படின்னு எடுத்துட்டோமானால் இது ஒரு நவுன். இந்த நவுன் வந்து ஒரு வெர்பை கொண்டு வர்றது. சாதாரணமாக எந்த நவுனுமே ஒரு வெர்பை வச்சு தான் வந்தது அப்படின்னு வெர்ப்ஸ் வந்து நாம் லோக விவகாரத்தினால தெரிஞ்சுக்கிறோம். இங்கே வா அங்கே போ அப்படின்னு குழந்தைக்கு சொல்லும் பொழுது தண்ணியை கொண்டு வா பாலை கொண்டு வா அப்படின்னா கொண்டு வான்னா கொண்டு வர்றது ஒரு ஆக்ஷன். அப்போ தண்ணி பால் அப்படிங்கிறது பதார்த்தம் வேறுபடுறது. அப்போ இதை வச்சு தான் நாம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கொள்கிறோம். இப்படி நிருக்தம் அப்படிங்கிற சாஸ்திரம் இருக்கே, எல்லா நவுன்ஸும் அநேகமாக எப்படி வர்பிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்த ஏற்பட்ட சாஸ்திரம். நிருக்தம் ஜோதிஷம் அப்படின்னு இந்த கிரகங்கள்லாம் எப்படி சஞ்சாரம் பண்ணுறது, கல்பஹா அப்படிங்கிறது ஸ்ரௌத்த சூத்திரம் கிருஹ்ய சூத்திரம் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்தது. இந்த ஷடங்கத்தோட வேதாத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாடசாலைகள் நிறுவனம் பண்ணி அதில் படிக்கிற வித்தியார்த்திகளுக்கு விசேஷமாக சன்மானங்கள்லாம் பண்ணி இப்படி அவர் பண்ணார். இதுவும் வரணும் அப்படிங்கிறது. அப்போ அதை கொண்டு வேத வேதாங்க தத்துவ அப்படின்னு வஸ்துதா புராண நியாய மீமாம்சா தர்மசாஸ்திராங்க மிஸ்ரிதாக அப்படின்னு சதுர்தச வித்யாஸ்தானங்கள். புராண நியாய மீமாம்சா, மீமாம்சால இந்த உத்தர மீமாம்சா பூர்வ மீமாம்சா ரெண்டும் உண்டு. அப்போ புராண நியாய மீமாம்சா தர்மசாஸ்திர இது நாளோட சேர்ந்து வேதாங்கம், அதை காட்டிலும் 4 வேதம் அப்படின்னு மொத்தம் 14 வித்யாஸ்தானங்கள் சொல்றது உண்டு. அந்த 14 வித்யாஸ்தானங்களையும் இது மட்டும் இல்லை, அவர் அந்தந்த க்ஷேத்திரங்களில் போனா ஸ்தல புராணம் இருக்கு, அதையும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறவர் பரமாச்சாரியார். அப்போது இந்த இந்த ஞானம் இருந்தால் போகிறோம், அந்த ஞானம் இருந்தால் போகிறோம் அப்படிங்கிறது இல்லை. ஞான மாத்திரத்தை ரக்ஷணம் பண்ணும். வேதா அப்படிங்கிற சப்தத்துக்கே வஸ்துதா அர்த்தம் ஞான மாத்திரம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போது இதெல்லாம் இதுக்கு வந்து உபபிரம்மணம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ வேதத்தில் முக்கியமாக எந்த கருத்து பிரதிபாதனம் பண்ணப்பட்டிருக்கோ அந்த கருத்துக்களை விசதமாக அதை விளக்கும்படியாக மிச்சம் எல்லாம் சேர்றதுங்கிறத கொண்டு புராணன் நியாய மீமாம்சா தர்மசாஸ்திர அப்படின்னு. அப்போது இந்த வேதாங்கங்களும் படிக்கணும். வெறும் ஜடமாக அவன் வேத மந்திரத்தை மட்டும் சொல்கிறவனாக இருக்கக்கூடாது, மந்திரத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். மந்திரம் எங்கிருந்து உச்சாரணம் வச்சு இந்த எந்த சந்தஸோடு வந்தது. இப்போ பாட்டு பாடினா கேட்கறது ஒன்று, ராகம் நமக்கு தெரிஞ்சு ரசிக்கிறது ஒன்று இல்லையா. அப்போ யாரோட கிருதி அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை அனுபவிக்கிறது ஒன்று, அந்த கிருதியில் பிரயோகம் பண்ணப்பட்ட சப்தங்களை புரிஞ்சுண்டு அனுபவிக்கிறது ஒன்று. இப்போ தியாகராஜ கிருதி பாடினோன்னா எனக்கு தெலுங்கு தெரியாத போனால் கூட, ராகம் தெரியாத போனால் கூட அதில் லயிக்கிறது உண்டு. ஆனால் தெலுங்கும் தெரிஞ்சு ராகமும் தெரிஞ்சு அதனுடைய பாவமும் தெரிஞ்சு நான் கேட்டேனானா எப்படி இருக்கும். அப்போ அதை கொண்டு தான் இந்த வேதாங்கங்கள் அப்படின்னு இருக்கு. இந்த வேதத்தை சொல்லும் பொழுது அந்த மந்திரத்தையோ அந்த ருக்கையோ அந்த சந்தஸையோ தெரிஞ்சுட்டு நாம் பண்ணோமானா விசேஷம் அப்படிங்கிறத கொண்டு அதை சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல ஸ்கீம்கள் அவர் ஏற்பாடு பண்ணார். வேத வேதாங்க தத்துவ பிரபோதகாய நமோ நமஹ. ஒன்றெண்டு விஷயங்களை சொல்றேன் இங்க. ஒரு தினம் இதே மாதிரிதான் யுவாதின்னு தான் நினைக்கிறேன், நான் இல்லை எங்க அப்பா சொன்னதுதான் இது. பல சங்கீத வித்வான்கள் பெரிவாள தரிசனம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாலாம். பல சங்கீத வித்வான்கள் வந்தபோது இவர்
தியாகராஜ கிருத்தியில நாத தனு மனிஷம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இது நாதத்தனுஹு அப்படின்னாக்க அந்த ஸ்வரஸ்வரூபம்னே அர்த்தம். இது சிவாஷ்டோத்திரத்திலையும் ஒரு நாமாவளி உண்டு. அதை சொல்லிட்டு சத்யோஜாதாதி பஞ்சபக்திரஜ சரிகம பதனி வர சப்தஸ்வர அப்படின்னு பாட்டு இருக்கு. இந்த அஞ்சு முகத்திலிருந்து ஏழு ஸ்வரம் வந்தது அப்படின்னு சொல்றாரு. அது எப்படின்னு கேட்டாலாம், அஞ்சு முகம் சத்யோஜாத சத்யோஜாத வாமதேவ எப்படி தத்புருஷ அப்படின்னு இருக்கு. இந்த அஞ்சு முகத்திலேருந்து ஏழு ஸ்வரம் எப்படி அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார். இந்த வந்த சங்கீத வித்வான்களே அவளுக்கு ஒன்றும் பதில் சரியாக சொல்ல தெரியல. இந்த மாதிரி பல குட்டு விஷயங்களை அவர் அப்பப்போ அவுத்து விடுவார் இந்த பரமாச்சாரியார். இந்த இதே மாதிரி தான் இன்னொன்று இருக்குது, நான் ஒன்றும் சொல்கிறேன் கேளுங்க. ஆ, இந்த பகவத்கீதையில் எங்கள் அப்பா போன போது ஒரு தடவை கிருஷ்ணமூர்த்தி பகவத்கீதையில் அஞ்சாவது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, அஜ்ஞானேன ஆவிருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹா ஞானேன து தத்ஞானம் ஏஷாம் நாசிதமாத்மனஹா தேஷாம் ஆதித்ய விஜ்ஞானம் பிரகாசயதி தத்பரம் அப்படின்னு மேலே போகிறது. இது ரொம்ப சுலபமாக புரியக்கூடியது தானே. அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹா, முஹ்யந்தினா தே கெட் கன்ஃபியூஸ்ட், தே கெட் டெல்யூட்னு அர்த்தம். அப்போ இக்னோரன்ஸ் இஸ் த காஸ் ஆஃப் ஒன் ஆஃப் தி மேஜர் காசஸ் ஆஃப் டெல்யூஷன். அப்போ அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் இது சுலபமாக புரியுறது. ஸோ இந்த இக்னோரன்ஸ் ஆனது இந்த ஞானத்தை கவர் பண்ணியிருக்கு. தேன முஹ்யந்தி ஜந்தவஹா, எல்லா ஜந்துக்களும் அதனால் அவஸ்தப்படுறார்கள் அப்படின்னு ஒரு பின்னாடி அடுத்த லேட்டர் பார்ட் ஆஃப் தி ஸ்லோகா ஞானே எனது ததஞானம் ஏஷாம் நாசிதமாத்மனஹா அப்படிங்கிறார். அப்போ ஞானத்தினால அந்த அஜ்ஞானம் வந்து எப்போ போகிறதோ அப்படின்னு கேட்குறார். இப்போ இந்த அஜ்ஞானமானது ஞானத்தை மறைச்சா அதுக்கு தட் இஸ் மோர் பவர்ஃபுல். இப்போ இந்த ஞானமானது அஜ்ஞானத்தை எப்படி போக்கும், இது கொஞ்சம் விரோதாபாசம் இருக்கே அப்படின்னு எங்கள் அப்பாவை கேட்டாராம். இது எப்படி பண்ணுறது, ஒரு கால் பண்ணுறதா இருந்தால் கூட இது எப்படி பண்ணுறது, இதுக்கு ஏதானும் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரோ அப்படின்னு எங்கள் அப்பாவை கேட்டாராம். எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் தெரிச்சட்டுன்னு நான் போக ஞாபகம் இல்லையா. அவர் சொல்கிறாராம், இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பின்னாடி பத்தாவது அத்தியாயத்தை சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்லோகத்தை அவர் சொன்னாராம். அங்கே தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே தேஷாமேவ அனுகம்பார்த்தம் அகமஜானஜம் தமஹா நாசயாம் ஆத்மபாவஸ்தா ஞானதீபேன பாஸ்வதா அப்படின்னு பதில். இங்கே ஞானேனது ததஞானம் ஏஷாம் நாசிதம்ங்கிறார். அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவா. அப்போது இந்த ஜந்துக்களே யார் அவஸ்தப்படுறாளோ அவளுக்கு எப்போ அந்த ஞானத்தினால அஜ்ஞானம் போகும் அப்படின்னு கேட்டோமானா, இந்த ஞானம் அப்படிங்கிறது இந்த சாதாரணமாக ஏதோ இந்த சி ப்ரோக்ராமிங் அல்லது ஜாவா ப்ரோக்ராமிங் இதெல்லாம் இல்லை. இது ஒரு விதமான ஞானம். இந்த எம்பிஏ டிகிரி வாங்குறது இதெல்லாம் ஒரு விதமான ஞானம். இந்த ஞானங்கள்லாம் ஏதோ நமக்கு தனம் சம்பாதிக்கிறதுக்கு தான் உபயோகப்படுமே தவிர வாழ்க்கையிலே சுலபமாக சந்தோஷமாக உருகாலும் துக்கப்படாத வாழறதுக்கு அந்த ஞானங்கள் உபயோகப்படுறதில்லை. ஏதோ ஒரு செக்யூரிட்டி இதுக்கெல்லாம் தான் உபயோகப்படுறது இப்பேற்பட்ட ஒரு ஞானம். வஸ்துதா நான் பார்த்தேன் என்னுடைய இதிலேயே ஒரு 40 வருஷம் முன்னே எங்கள் பாட்டி எப்படி இருந்தாரோ, என்ன ஒரு சங்கல்பம், என்ன ஒரு தீவிரத்தை, விஷயங்களை எப்படி சாதாரணமாக எடுத்துட்டு போகிறது. இப்போது ஒன்றுமில்லாத ஒரு சின்ன தலைவலி வந்துட்டா ரொம்ப கோலாகலமாயிடுறது. இப்போது அந்த ஒரு தி எபிலிட்டி டு ஃபேஸ் டிஃபிகல்ட்டிஸ் இன் லைஃப் அது ரொம்ப குறைவாக காணப்படுறது.
அவன் ஏதோ படிக்கல, எம்பிஏ படிக்கல, எம்டெக் படிக்கல, பிஹெச்டி வாங்கல. எங்கள் அம்மா சொல்லுவா, எங்கள் அம்மாவோட பாட்டி, அவர் கொஞ்சம் கோபிஷ்டராம், அம்மாவோட பாட்டி இதானும் ஆற்றுல அவர் சரி கோபப்பட்டு ஏதோ சொல்லிட்டா பதிலே சொல்ல மாட்டாளாம், வாடகை அப்படியே ஸ்லோகம் சொல்லிட்டு அப்படியே போயிடுவாளாம், பேசினா தானே வம்பு. அது உடனே யூ ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஸோ தி ப்ராப்ளம்ஸ் டு த லாட், ஸோ யூ கெயின் இனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் த்ரூ தட். ஸோ தி இம்மென்ஸ் ஸ்ட்ரென்த் தட் யூ டிரைவ் த்ரூ திஸ் இஸ் சம்திங் விச் கேன் நாட் பி எக்ஸ்பிளைன்ட் அன்லெஸ் யூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இஃப் யூ ஜஸ்ட் என்கேஜ் இன் டயலாக் யூ வில் ஒன்லி பி கிரியேட்டிங் மோர் ட்ரபிள். யூ வில் பி ஏபிள் டு ஈஸிலி டிஃப்யூஸ் த சிச்சுவேஷன் பை இன்வோக்கிங் த கிரேஸ் ஆஃப் ஈஸ்வரா. ஹவு தி கிரேஸ் ஒர்க்ஸ் இஸ் சம்திங் விச் ஹேஸ் டு பி ரியலி எக்ஸ்பீரியன்ஸ்டு பை யூ. அவாவாளுக்கு பல அனுபவங்கள் இருக்கலாம், இந்த ரக்ஷணம்னு நான் சொன்னேனே ஒரே ஒரு அனுபவம் சட்டு ஞாபகம் வருது, நான் சொல்லிவிடுறேன். பல அனுபவங்கள் உண்டு. முத முதல்ல நான் வெளிநாட்டுக்கு போகிறது 2001. அது வரைக்கும் நான் போனதில்லை, சாதாரணமாக ஃப்ளைட்லேயும் ட்ராவல் பண்ணதில்லை. அப்போ ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் மெக்சிகோவில் போட்டான், மெக்சிகோவில் போட்டான். அது ஒரு 5 நாள் கான்ஃபரன்ஸ், அது தீர்க்கம் 4 நாளும் 5 நாளும். பல பேர் சொன்னால் அங்கே வந்து திரவியங்கள்லாம் கிடைக்காது, பாஷையும் கிடையாது, அதுவும் ஸ்பானிஷ் தான் இருக்கும், கடைக்கெல்லாம் போக முடியாது, அதனால் நீங்கள் நிறையா திரவியங்களை எடுத்துன்னு போங்க, சௌரியமாக சாப்பிட்றதுக்கு நீங்கள் எதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு எல்லோரும் சொல்லி ஒரு பொட்டி பூரா இந்த ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு அந்த வந்து அவல் பொடி உப்புமா பொடி ஏதோ அப்படி எல்லாம் அது ஒரு பொட்டி பூரா பேக் பண்ணியிருந்தது. இன்னொரு பொட்டியில் ஏதோ புஸ்தகம் துணி இது பேக் பண்ணி போயிட்டுது. அது 3 பார்ட் ஜெர்னி, லண்டன் போய், லண்டன்லேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ போய், சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து மெக்சிகோ. ராத்திரி கிட்டத்தட்ட 9 மணி இருக்கும் நான் போய் சேர்ந்தேன் மெக்சிகோவுக்கு. அப்போது இந்த பெல்ட் மூவ் ஆகுது, அந்த பக்கம் பார்த்தா அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் இருக்கு. அங்கே சில பேர் நான் பார்க்குறேன், எந்த சாப்பாடு திரும்பி இருந்தாலும் தூக்கி போட்டுடுறான் அவன், ஒருத்த ஆர்கியூ பண்ணுறான், இது டின்னு என்ன ஏதோ சொல்கிறான் அவன், எல்லாத்தையும் தள்ளி விட்டான். சரி நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே இப்படின்னு நான் முயற்சிருக்கேன். அப்புறம் வந்து இந்த ஒரு பொட்டி வந்து, இந்த ஒரு பொட்டி வந்தது இன்னொரு பொட்டி வரணும் இல்லை, இன்னும் கொஞ்சம் கவலை ஜாஸ்தியாக போச்சு எனக்கு. இதனால் இது எப்படி சொல்ல போகிறோம் என்னது, இந்த சாப்பாடு பொட்டி வரவே இல்லையே, வந்தாலும் ஏதாவது சொல்லி வெளில எடுத்து போகலாம், எனக்கு பழக்கமும் கிடையாது. அப்படி இந்த பற்றி முடிச்சிருந்தேன். அப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ இந்தியன் யாரோ ஒருத்தமாக வந்தான், இந்த மாதிரி காணும் அப்படின்னு உடனே சொன்னால், அங்கே அங்கே போங்கோ, இந்த மாதிரி சொல்லுங்கோ, இந்த வழி அப்படின்னு சொல்லி எனக்கு காமிச்சான். அங்கே போயிட்டு இந்த மாதிரி வரலை அப்படி சொன்னேன். அவன் ஏதோ பார்த்தா, பார்த்துட்டு எதுக்காக வந்தேன் என்ன இது கேட்டால், இந்த மாதிரி கான்ஃபரன்ஸுக்கு வந்தேன் அப்படி சொல்லிட்டு நாளைக்கு காலம்புறம் ஆரம்பம் அப்படி சொன்னேன். நான் சொன்னேன், அவன் சொன்னால் அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது, எனக்கு காலம்புறம் வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, சரி நான் அப்படி சொன்னேன், இந்த மாதிரி ஐ ஹேவ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஃபார் கான்ஃபரன்ஸ் அண்ட் டுமாரோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ டு கெட் இட் இயர்லி இன் த மார்னிங் அப்படி சொல்லி. சரி அப்போ பார்த்துட்டு இந்த பொட்டி வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோலேயே இருக்கு, இது இங்கே வரவே இல்லை இந்த ஃப்ளைட்டில் அப்படின்னுட்டா. இப்போ எப்போ வரும்னு, காலம்புரம் 6:30 ஒரு ஃப்ளைட் இருக்கு, அது இங்கே 8 மணிக்கு வந்துடும், வீல் சென்ட் இட் டு தி ஹோட்டல் டைரக்ட்லி அப்படின்னா, செக்யூரிட்டி கஸ்டம்ஸ்லேருந்து ஒன்றுமே இல்லை, நேராக ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்து விடுத்தோம். திஸ் இஸ் ஹவு கிரேஸ் ஒர்க்ஸ், இதுதான், திஸ் இஸ் வாட் இஸ் மீன் பை கிரேஸ். இதுதான் இந்த அனுகிரகம் அனுகிரகம்னு சொல்கிறோமே, இது எங்கே எந்த பொருள் எப்படி இருக்கணுமோ, எப்படி ரக்ஷணம் பண்ணுமோ, என் கையில் போயிருந்தால் நான் சொல்லவும் முடியாது, எந்த எப்படி எல்லா பொருளையும் தூக்கி போட்டானோ அதுபோல் தூக்கி தான் போட்டிருப்பான். பகவான் அங்கேயே நிறுத்துகிறார், நமக்கு வேணும்படி சேர்க்கிறார். இதுதான், இதை கொண்டு தான் இந்த சக்தியின்னு நம்ம சொல்கிறோமே,
நம்ம தெரியாத அப்பாற்பட்ட ஒரு சக்தி. இது இன்னொன்று சொல்லிடுறேன், இங்கே இந்த பரிவாளுக்கு இதில் இவ்வளவு ஆதரவு எதுக்கு அப்படின்னா, இப்போ இந்த திலீபன் ரெண்டு ஸ்லோகம் சொன்னேன், அப்பேற்பட்ட ஒரு விஸ்வாசம் அவருக்கு அதில் இருந்தது. ஸோ ஃபெய்த் ஒர்க்ஸ் ரியலி வண்டர்ஸ். அது இது இது ஏதோ இன்னைக்கு ஏற்பட்டதில்லை, நேற்று ஏற்பட்டதில்லை, ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அவர்களுடைய ஒரு அனுபவத்தை கொண்டு ஏற்பட்ட ஒரு விஸ்வாசம் இது. இது வி கேன் ஜஸ்ட் பூ பூ இட், பட் தென் வி வில் பி லூசிங் சம்திங். அது தெரியாத நாம் ஏதோ பண்ணிட்டோம், இப்போது அதுவே பல விதமாக திரும்பி வருது. இன்றைக்கி பல பேர் என்கிட்ட மது வித்யா அங்கே சொல்லியிருக்கேன், இது சொல்லியிருக்கேன், அது சொல்லியிருக்கேன். வென் யூ ட்ரை டு டிஸ்ரிகார்ட் நேச்சர், த நேச்சர் கேன் ரியலி ஸ்வாலோ யூ இன் நோ டைம். ஸோ யூ பெட்டர் வெனரேட் நேச்சர். வி ஹவ் பீன் வெனரேட்டிங் நேச்சர். இது பல விதமாக ஒரு ஒரு சின்ன ஸ்லோகன் சொல்கிறேன். இங்கேயோ இப்போது சமீபமாக கேட்டேன், இந்த ட்ரீஸ் பற்றி நம்முடைய இம்பார்ட்டன்ஸ் எப்படி சொல்கிறான்னா, அருமையான ஸ்லோகம் யாரோ ஒருத்தர் இங்கே கோட் பண்ணார், ஹா, தசகூப சமோ வாபி தசவாபி சமோ ஹ்ரதா தசஹ்ரத சமஃபுத்ரா தசபுத்ர சமோ த்ருமா அப்படிங்கிறார். ஸோ கேன் யூ எவர் எக்ஸ்பெக்ட் சம்மன் ஹூ கேன் எக்ஸ்பிளைன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரீஸ் தேன் திஸ். எப்படின்னா, தச கூப்ப சமோ வாபி, கூப்பன்னா ஒரு சின்ன கிணறு, வாபி அப்படின்னா ஒரு சின்ன லேக். அப்போ தச கூப்ப சமோ வாபி அப்படிங்கிறார். அப்போ பத்து கிணத்துக்கு என்ன பிராமுக்கியம் உண்டோ அவ்வளவு பிராமுக்கியம் உண்டு ஒரு குளத்துக்கு, சின்ன குளத்துக்கு. பத்து குளத்துக்கு என்ன பிராமுக்கியம் உண்டோ அப்பேற்பட்ட ஒரு பிராமுக்கியம் உண்டு ஒரு பெரிய லேக், அது ஹ்ரதஹான்னு பேர். தசஹ்ரத சமஃபுத்ரா அப்படிங்கிறார். உன்னுடைய பையனுடைய பிராமுக்கியம் என்னன்னா, பத்து அப்பேற்பட்ட லேக்ஸ் எவ்வளவோ அதை போல நீ உன்னுடைய பையனை பார்க்கிற. பத்து பையனுக்கு என்ன பிராமுக்கியம் உண்டோ அவ்வளவு பிராமுக்கியம் உண்டோ ஒரு மரத்துக்கு அப்படின்னு முடிக்கிறார். அப்போ நம்முடைய திருஷ்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னொன்று சொல்றேன், மரத்திலிருந்து ஒரு கிளையோ அது வெட்டும்போது கூட நம்ம வேத மந்திரமானது பிரார்த்தனை பண்ணுறது, எத்தே கிராவண்ணா சிச்சுது சோமராஜன் பிரியாண்யங்கா நிஸ்வதிதா பரூகும் ஷீ தத் சந்தத்ஸ்வா ஆஜ்யேன உதவர்தயஸ்வா. இப்படின்னு நாம் பண்ணிட்டு தான் அதை எடுக்கணும். ஒரு கிளையை எடுக்கிறது கூட எத்தே கிராவுன்னா சிச்சிதுகு, சிச்சிதுகுனாக்க நான் அதை வெட்டி எடுத்துட்டேன் ஒரு கிளைய, உன்னுடைய பிரியமான அங்கம்தான் இது எனக்கு தெரியும், ஆனாலும் ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் வெட்டும்படியா இருக்கு, நான் வெட்டுறேன். பிரியான் எங்கானி ஸ்வதிதா பரோகும்ஷி, ஐ ஹவ் ஹர்ட் யூ பை டூயிங் திஸ். தத் சந்தத்ஸ்வா, அதை பொறுத்துக்கோ, நான் ஆஜ்யாபுதி பண்றேன், இதனால் அது மறுபடியும் வளரும், வளர்த்துக்கோ அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆஜ்யேன உதவர்தயஸ்வா. ஸோ திஸ் வாஸ் த விஷன். ஸோ தி விஷன் ஆஃப் வேதா ஹஸ் பீன் டு ரெஸ்பெக்ட் எவ்ரி க்ரீச்சர் அரவுண்ட் யூ. இதுதான் அல்டிமேட் விஷன். அப்பேற்பட்ட அந்த விஷன் இருக்கே, இது ஒரு காலம் போகக்கூடாது அப்படிங்கிறத கொண்டு தான் நாம் இந்த வேத ரக்ஷணம் அப்படிங்கிறதாக பரமாச்சாரியால் தன்னுடைய வாழ்க்கையில் ரக்ஷியமாக கொண்டார். அப்போ அந்த வேத வேதாங்க தத்துவஜ்ஞ அப்படின்னு நான் சொன்னேனே, வேதமாகட்டும் வேதாங்கமாகட்டும் புராணமாகட்டும் அந்த இதிகாசமாகட்டும் அதில் உள்ள ஸ்தல புராணமாகட்டும் எல்லாத்தையும் முக்கியம் அப்படிங்கிறதாக கொண்டு எல்லாத்தையும் யார் அத்தியனம் பண்ணுறாளோ அவள் எல்லாரையும் கௌரவிச்சவர் அவர். இது ஒரு காலம் போகக்கூடாது, இந்த நாகரிகத்தில் இதெல்லாம் போயிடுமே அப்படிங்கிறத கொண்டு மனசில் தவிச்சு அதற்காகவே தன்னுடைய தபஸ் 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 சக்தியை உபயோகப்படுத்தின அந்த மகான். அப்போது அதை கொண்டு தான் இங்கே நம்ம சொல்கிறோம் தத்துவ பிரபோதகாய அப்படின்னு சொன்னேனே, ஏதோ ஒன்று ரெண்டு அம்சங்களை இங்கே நான் சொன்னேன். இதை போல் பல விஷயங்கள் அவர் பல சந்தர்ப்பங்களில் வித்வான்களுக்கு புலப்படுத்தியது உண்டு. ஆனால் சொல்லும்பொழுது கூட இது ஒன்று நம்ம பார்க்கணும், அதுதான் அந்த ராமனுடைய ஒரு சுபாவம். ஒரு காலம் வித்வான் அவர் சொல்றதுனாலே மனசுக்கு தாபமோ அதனால ஒரு அவமானமோ
படாத மாதிரி தான் அவர் சொல்லுவார். எனக்கே ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் இருக்கு, அது அவர் சொல்றது இப்பதான் அதனுடைய இதெல்லாம் தெரியறது. ஏதோ ஒரு சின்ன வயசு ஞாபகம் இல்லை, ஒரு 35 வயசு முன்னே இருக்கலாம், 35 வருஷம் முன்னே இருக்கலாம். நான் சின்ன ஸ்கூல் படிக்கிற காலத்திலேயோ காலேஜ் படிக்கிற காலத்திலேயோ ஏதோ ஒரு சில ஸ்லோகங்கள் ஏதோ தோணித்து எழுதி எடுத்துன்னு போனேன். அது ஜெயந்த சரஸ்வதி சுவாமிகள் வாசிச்சுட்டு எங்கள் அப்பா அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா, அவர் வாசிச்சு ரொம்ப நேரம் இருக்குது பெரியவாழ்கிட்டே காமி அப்படின்னு கொண்டு போய் அவர் தான் சொன்னாராம். அப்போ அவர்கிட்ட எங்கள் அப்பா படித்தார், அவர் கொண்டு தப்பு தெரியல, அவர் படித்தா அவர் கொண்டு தெரியல. அங்கே பெரியவாழ்கிட்ட சொன்னோடனே ஒரு ஸ்லோகத்தில் ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரயோகத்தில் தப்பு இருக்குது. அதே எங்கள் அப்பாட்ட அவர் வந்து சொல்லும்போது அவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு திருஷ்டாந்தம், முன்னே ஒரு குரு ஒன்று எழுதினார், அது ஏதோ அது என்ன சொன்னால் எனக்கு மறந்து போச்சு எனக்கு, நான் அது ஸ்கூல் படித்த காலத்தில் ஏதோ ஒரு குரு எழுதுகிறார், அது வந்து சிஷ்யன் இந்த இடம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறானாம். அதை போல் அவர் குரு எழுதியிருக்கிறார், எனக்கு இது சரியில்லைன்னு தோன்றது, இது கொஞ்சம் பார்க்குறியோ கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னாராம். அப்போது தன்னை வந்து ரொம்ப தெரிஞ்சின்றவன் காண்பிச்சுக்கப்பட்டார். அது ஒரு உத்தமமான ஒரு குணம். பரமாச்சாரியால்கிட்ட எந்த சந்தர்ப்பத்திலையும் அப்படி தான், நானும் பல இது பார்த்துருக்கேன், ஏதோ அப்படி திருத்துறது கூட அப்பேற்பட்ட அந்த மகான். இந்த விஆர்என்டி ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று உண்டு, அது மூலமாக இன்னைக்கு கிட்டத்தட்ட 6 வேத பாடசாலை நடக்கிறது, கிட்டத்தட்ட 30 பாடசாலைகளை அவர்கள் சப்போர்ட் பண்ணுறார்கள். இந்த பரம்பரையாக வரக்கூடிய ஞானம் இருக்கே, இதுக்கு ஒரு விசேஷமான ஒரு சக்தி ஒன்று உண்டு. இப்போ பரம்பரையாக வந்த ஒரு சில்பி இருக்கான்னா, அவன் பண்ண அந்த சில்பத்தையோ புதுசாக நேற்றி கத்துண்டவன் பண்ணதுக்கோ பல வித்தியாசம் உண்டு. அந்த பரம்பராகதமான ஒரு ஞானம், தச்சன் இருக்கிறான், என்னோடய ஆத்மாவத்தை வந்து சேர்ந்தான், 5 வயசில் அந்த பையன் எடுத்துட்டு செதுக்கிறான். அந்த பையனுக்கு 5 வயசு 6 வயசு கூட இருக்காது, பியூட்டிஃபுல்லாக பண்ணுறான், அப்பா பண்ணுறத பார்க்குறான், அப்படியே வருது. அப்படி அந்த பரம்பராகதமான அந்த ஞானம் இருக்கே, அதில் ஒரு விசேஷமான ஒரு தாத்பரியத்தை கொண்டு இந்த வேதாத்தியனம் பண்ணுறதுலேயே ஒரு நியமாத்தியன ஸ்கீம்னு ஒன்று ஆரம்பித்தார். நியமாத்தியனம்னா அப்பாவோ தாத்தாவோ சொல்லி மாமாவோ யாராவத்தர் சொல்லிக் கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு. அப்போ அந்த சன்னிவேசத்திலேயே அந்த குழந்தை அதை படிச்சுதானா, அது வரவே வேற விதமாக இருக்கும். ஒன்றும் தெரியாத ஒருத்தன் போய் படிக்கிறத காட்டிலும் அதில் வர ஒரு விசேஷமானது உண்டு அப்படிங்கிறத கொண்டு அந்த ஸ்கீம் பண்ணி, அந்த ஸ்கீம் மூலமாக முன்ன காலத்தில் ஒரு 40-50 பேர் இருந்தார்கள், இன்னைக்கு கிட்டத்தட்ட 90-100 பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த ட்ரஸ்டில் நமக்கு சொல்கிறார். அப்போது அதற்குன்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சு அதனால் இந்த சம்ரக்ஷணம் அப்படிங்கிறது பல விதமாக உண்டு. அப்போது வேதமார்க்க பிரமாண பிரக்யாபகாய நமோ நமஹா அப்படின்னு, வேதசாஸ்திர புராணாதி விசாராய நமோ நமஹா அப்படின்னு. இப்போ வேதசாஸ்திர புராணாதி விசாராய நமோ நமஹா, இந்த புராணாதி அப்படிங்கிற சப்தத்தினால ஏதோ ஒன்று திருஷ்டாந்தங்கள் உங்களுக்கு நான் சொன்னேன், சங்கீதமாகத்தான் ஆகட்டும், அந்த இது போல பல இது இந்த கோயிலில் இந்த சிற்பத்திலே இது இருக்கே பார்த்துருக்கியோ அப்படின்னு கேட்பார் போனாக்க. அந்த கோயில் அங்கே போயிட்டு வந்தேன் பெரியவா அப்படி ஏதோ சொன்னாக்க, அதில் இங்கே இந்த சூக்ஷமான விஷயம் இருக்கே தெரியுமோ அப்படின்னு கேட்பார். அதே போல் சதஸில் ஒரு நல்ல விசாரம் நடந்துட்டுருக்கும் பண்டிதாளுகளுக்குள்ளே, அப்போது இவர் கேட்பார், இந்த வாக்கியம் இப்படி தானோ அப்படிம்பார், இது இப்படி இருக்கோ, இது அப்படி சொல்லியிருக்கோ அப்படி தான் கேட்பார். இவருக்கு தெரியும் அது அங்கே இல்லைன்னு. அந்த பண்டிதர் சொன்னாலும், இந்த சபையில் இது ஒருத்தர் எனக்கு சொன்னார், ஒரு வைஷ்ணவர் நல்ல பண்டிதர், அவர் சொன்னார், இந்த விசிஷ்டத்துவ அகடிதத்துவம் அப்படின்னு நியாய கிரந்தம் உத்கிரந்தம், அது நியாயசாஸ்திரத்தில் உத்கிரந்தம். இந்த சப்தம் நீ இப்போ சொன்னியே, இது புஷத்தில் எப்படி இருக்கோ அப்படின்னு கேட்பார். இல்லை இல்லை அப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டாராம். அப்போ அவர் ஒன்றும் சொல்ல, அங்கே இன்னொருத்தர் சதஸ் இருக்கார், அவரை கூப்பிட்டு அவர் தேவநாதனை கொஞ்சம் கேளுங்களேன், அவர் வந்து இருக்கான்னு சொல்லட்டுமே அப்படின்னாராம். அவர் அப்புறம் வந்து இல்லை இல்லை இது இப்படி இல்லை இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த மாதிரி அபூர்வமான பல விஷயங்கள் அவர் நமக்கு அருளி செய்தார். அதுதான் சொன்னார், வேதசாஸ்திர புராணாதி விசாராய அப்படின்னு. அப்போது அதில் சொன்னப்பட்ட கருத்துக்கள்
அதனுடைய ஒரு பிராமுக்கியத்தை தன்னுடைய வாழ்க்கையினாலே தபசக்தியினால உணர்ந்து அதனால் ஏற்படக்கூடிய ஒரு பாக்கியமானது இந்த லோகத்துக்கு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணிட அந்த மகானுக்கு வந்தனங்களை தெரிவிச்சுட்டு நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஒரு மணி நேரம் ஆச்சு. ஹரஹர நம பார்வதி பதயே. டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்கள் இன்று உரையாற்றியது பரமாச்சாரியா அண்ட் வேத ரக்ஷணம். இரண்டையும் அழகர கோர்த்து தெள்ள தெளிவாய் பிரவாகமான தமிழ் சம்ஸ்கிருதம் ஆங்கிலத்தில் மிக அருமையாக எடுத்துரைத்தார். வேதத்தை ரட்சிக்க நமது காஞ்சி முனிவர் எடுத்த சலிக்காத முயற்சிகள், நடவடிக்கைகள், முடிவுகள் எத்தனை எத்தனை. மகா பெரியவரின் லட்சியம் வேதத்தின் உயர்வு. இதைவிட தெளிவாக நமக்கு யாரேனும் விளக்க முடியுமா? தெரியவில்லை. மனிதராய் பிறந்து மாணவனாய் வியக்க வைத்து குருவாய் அருள் புரிந்து இன்று அந்த சிவனாகவே காட்சி தரும் நம் காஞ்சி மகான், அவரது வாழ்க்கை வரலாறு நம்மை மெய்சிலிருக்க வைக்கின்றது. அவர் சொன்னதை பின்பற்றினார், பின்பற்றியதைத்தான் போதித்தார். நூற்றாண்டு கண்ட மகான் தம் வாழ்நாள் முழுவதும் அவரது மூச்சு பேச்சு எல்லாம் வேதம். அவரது லட்சியத்தை மகா பெரியவர் சித்தி அடைந்த பின்னும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துரைத்து இந்து மதத்தில் இளைஞர்களுக்கு ஒரு பிடிப்பினை ஏற்படுத்திவிட்டார் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்கள். நம் அழைப்பினை ஏற்று வருகை தந்து மீண்டும் நம்மை காஞ்சிபுரம் மகானின் சன்னதிக்கு அழைத்துச் சென்ற டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வந்தனங்கள்.